எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் ப்ரெஸ் மீட் வைப்பேன், பட் ஐந்து வயது படத்துக்கு அப்புறம் என்னால் இந்த கல்யாண வேலைகள் ஆரம்பிக்கிறதுனால ப்ரெஸ் மீட் வைக்க முடியல. ஸோ நான் என்னை மன்னிச்சிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு பத்திரிகையாளர்கள் சந்திக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோட 555 படத்தை இவ்வளோ தூரத்துக்கு அழகாக விமர்சிச்சு, ஒரு படத்தை வந்துட்டு ஒரு தரமான படம் சொல்லி எல்லா பத்திரிகையாளர்களும் வந்துட்டு பாராட்டியிருந்தாங்க. படத்துக்கு அது ஒரு பெரிய பலமாக இருந்தது. படத்தோட வெற்றிக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பத்திரிகையோட ரிவ்யூஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை ஒரு தரமான படம் அங்கீகரித்து மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்காக. ரெண்டாவது லைஃபோட அடுத்த ஸ்டேஜ் மேரேஜ். நேற்றுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சது. எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சின்னதாக நாங்களே வந்துட்டு ஒரு மேரேஜ் செட்டப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம். 14ஆம் தேதி வர 14ஆம் தேதி செப்டம்பர் ஈவினிங் 6:30 இல்லேருந்து லீலா பேலஸில் வந்துட்டு கிராண்ட் ரிசப்ஷன் இருக்குது. ஸோ என் சார்பில், என் குடும்பத்தினார் சார்பில், பொண்ணு சார்பிலையும், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாரையும் வர மாதிரி நான் தமிழோட கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், பொண்ணு ஒரு வருஷமாக எனக்கு அவங்களை தெரியும். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு டென்டிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க, பேசிக்காக டாக்டர். கல்யாணத்துக்கு அப்புறம் மேற்படிப்பு படிக்க போகிறாங்க, எம்டிஎஸ் படிக்க போகிறாங்க. இப்போ பொண்ணு பேர் ஜெஷ்லி. இது ஒரு 1 இயர் ஆஃப் லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ்னு சொல்லலாம், கன்வெர்ட் அரேஞ்ச்டு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணோங்கிறத ரொம்ப கரராக இருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ வந்து வெட்டிங் ரிசப்ஷனுக்காக தான் போயிட்டு இருக்கு மற்ற வேலைகள். 14ஆம் தேதி. ஸோ இது இல்லாமல் கரெக்டாக பொண்ணு வந்த வேலை என்னன்னு தெரியல, டக் டக்குன்னு ஒரு ரெண்டு பெரிய படங்கள் கமிட் ஆச்சு. ஸோ அப்படி கூட எடுத்துக்கலாம். மோகன்லால் சாரோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மலையாளத்தில். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்க அப்புறம் ஒரு கம்பேக் மாதிரி மலையாளத்தில் நான் பண்ணுறேன். 2003 ஃபோர் த பீப்புள்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் இப்போ கூதராங்கிற டைட்டிலில் மலையாளத்தில் வந்துட்டு மோகன்லால் சாரும் நானும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபிலிமு. படத்தில் கிட்டத்தட்ட 7 கதாநாயக, இப்போ 7 ஹீரோயின்ஸ் இருக்காங்க படத்தில். ஒரு பையனோட ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அந்த ஃபிலிமே. ஒரு காலேஜ் பருவத்துலேருந்து ஆரம்பித்து அவன் மெச்சூர் ஆகி ஒரு ஒரு குடும்பத்தினா ஆற ஒரு ட்ராவல் தான் அந்த ஃபிலிமு. ஸோ ஒரு பெரிய டீம், அங்கே உள்ள ஒரு யங் டீம், ஸ்ரீநாத் ராஜேந்திரன்னு சொல்லிட்டு மம்முட்டி சாரோட பையனை வச்சு ஒரு படம் பண்ணார் செகண்ட் ஷோனு. அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படம் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷம். ஒரு சைடில் ஹிந்தி படம் போயிட்டுருக்கு பேரலா, ஜாக் பாட்ங்கிற ஃபிலிம் உங்களை தெரிஞ்சிருக்கோம். இது இல்லாமல் மலையாள படமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இல்லாமல் கூடிய சீக்கிரம் இன்னொரு ஹிந்தி ஃபிலிம் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். செகண்ட் இன்னொரு ஹிந்தி படம் வந்துட்டு கமிட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது, நான் அதை அனௌன்ஸ் பண்ணுவேன். அது முடிச்சுட்டு எனக்கு ஆத்மார்த்தமான ஒரு காம்பினேஷன் திருமுருகன் சார், என்னோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு படம் கொடுத்த டைரக்டர் அவர். ஏன்னா எங்கே போனாலுமே எண்டன் மகனுக்கு வந்துட்டு ஒரு தனி மரியாதை, தனி பேர் இருக்குது எல்லார் மத்தியிலையும். ஸோ மீண்டும் திருமுருகன் சார், நான், வடிவேல் சார் இணையரும் எண்டன் மகன் பார்ட் 2 சொல்லலாம். பட் இல்லாமல் அது இல்லாமல் ஒரு இந்த காம்பினேஷனில் ஒரு ஃபிலிம், அல்டிமேட் காமெடி கம் ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லுவாங்க இந்த ஃபிலிம். வடிவேல் சாருக்கு ஒரு கம்பேக்ட் ஃபிலிம் கூட இது. ஆஃப்டர் லாங் பீரியட்க்கு அப்புறம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட பெரிய ஃபேன் கூட தான். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். வடிவேல் சாருக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்னொரு ஹீரோ கூட சொல்லணும், அந்த லெவலுக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வடிவேல் சாருக்கு. ஸோ இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் லைனப். இப்போ அதுக்கு இன்னும் டைட்டில் வைக்கலை, திருமுருகன் சார் படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கலை. பட் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தான் கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக. இல்லை எங்களுக்கு அது ஒரு இதாகவே தெரியலங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க அவ்வளோதான் இருப்பாங்க, நான் ஹிந்துவாக தான் இருக்கலாங்கிற மாதிரி தான் பிளான். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்னதாக எந்த ஒரு ரிலீஜியன் மேரேஜும் இல்லாமல் காமனாக வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர் மாதிரி பண்ணிக்கிட்டோம் நினைக்கி நாங்கள். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு ப்ராப்பராக ஒரு மேரேஜும் இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவங்க கிறிஸ்டினாகவே இருக்கட்டும், நான் ஹிந்துவாகவே இருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சர்ச்சுக்கு போனாலும் நான் போவேன், அவங்க கோயிலுக்கு வரணும் அவங்க வருவாங்க. ஸோ இப்படி தான் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அதனால் இதில் வந்துட்டு நான் மதமாக இருந்து அவங்க மதமாக இருந்து கன்ஃபியூஷனே இல்லை. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் இருக்குது. அவங்களோட சர்ச்சையில் சொல்லியிருக்காங்க
திருமுருகன் சார் படம் தான் 25வது படம், என்னோட 25th ஃபிலிம். பட் என்னோட படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹீரோயின்ஸோட வந்துட்டு ஒரு இன்டிமேஸ் காட்சி மட்டும்தான் நான் அதை பண்ணியிருப்பேன். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராலாக வந்துட்டு ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப டீசெண்டாக நினைக்கிறாங்க, வேறு வழியே இல்லை. அஞ்சு இருக்கணும், 5-50 வயசு வரைக்கும் எல்லாருமே படத்தை பார்க்குற அளவுக்கு தான் நான் என்னோட காமன் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் மீட் பண்ணாங்க. நானும் அவங்க அப்போ அவங்க காலேஜ் செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ பண்ணி ஸ்டேஜில் இருந்தேன். ஸோ காமன் ஃப்ரெண்ட் மூலமாக மீட் பண்ணி நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்படி தான் ஸ்லோவாக இருந்துச்சு. எஸ்எம்எஸ்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோன் கால்ஸாக மாறிச்சு. ஃபோன் கால்ஸ்லேருந்து சரி ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு விண்ணி தம்பி ஸ்டோரி மாதிரி தான் எங்களுக்கு சீரியஸாக. அவங்க பார்த்தீங்கன்னா சினிமா பார்த்தது கிடையாது. விண்ணி தம்பி ஒரு வாயிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க பேர் ஜெசி, இவங்க பேர் ஜெஸ்லி. வந்துட்டு அவரு ரஷ்யன் டைரக்டர், நான் பார்த்தீங்கன்னா படத்தில் ஹீரோ. என்கிட்ட ஃபஸ்ட்டு மீட் பண்ணணும்னு அவங்க சொல்றது, நான் இது வரைக்கும் படம் தான் எதுவுமே பார்த்தது. ஸோ அந்த லெவலுக்கு தான் எங்களோட ஸ்டோரி. ஸோ பட் ரொம்ப அக்காமடேட்டிவான பொண்ணு, என்னோட ப்ரொஃபஷனை புரிஞ்சக்கூடிய ஒரு பொண்ணு தான் நான் வந்துட்டு வேணும்னு வச்சுருந்தேன். கிடச்சது சார். ஆக்சுவலாக இப்போ சன்னி லியோன், அந்த ஹீரோயின் பேர் சன்னி லியோன். ஆக்சுவலாக எக்ஸரேட்டட் ஃபிலிம்ஸில் வந்துட்டு ஒரு டாப் ரேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் ஆகும் யூஎஸில். பட் இப்போ ஆக்சுவலாக ரீசெண்டாக அவங்க அதெல்லாம் விட்டுட்டு பாலிவுட்டில் வந்துட்டு வேற ஒரு இடத்த பிடிக்கும்னு சொல்லி ஒரு 5 படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் லேட்டஸ்ட்டாக அவங்களோட ஷூட் அவுட்டர் படாலன்னு ஒரு ஃபிலிம் கூட பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதில் எனக்கு அது இல்லை சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன், நம்மளுக்கு ஒரு ஹிந்தி லான்ச் வருது. ஓப்பனாக சொல்லணும்னா படத்தோட ஒரு ப்ளஸ் ஃபேக்டரி அந்த பொண்ணும் நசுருதீன் ஷான் தான். நானும் சச்சின் ஜோஷி செகண்டரி தான். இப்போ யாரும் நடிக்கிறேன் அப்படின்னா சன்னி லியோன், சன்னி லியோனா அப்படிங்கிறான். ஸோ இந்த லெவலுக்கு ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணது அந்த ஹீரோயினோட ஒரு ப்ரொஃபஷன். பட் இல்லை சார், அது அந்த மாதிரியான காட்சிகள் எதுவுமே கிடையாது படத்தில். அவங்களே வேணாம் சொல்லிட்டு தானே வந்து பாலிவுட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ பட் படத்துக்கு வந்து ரெண்டாவது நசுருதீன் ஷாவோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சச்ச எலிகன்ட் ப்ரில்லியன்ட் ஆக்டர் சார். அது எனக்கு அதுதான் ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கு. ஏன்னா ஒரு சைட் பேரலாக நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நசுருதீன் ஷாவோட, இங்கே பார்த்தீங்கன்னா மோகன்லால் சாரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கெரியர்ல இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க சார் அது அந்த ஹீரோஸோட தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எனக்கு ஒரு நல்ல ஒரு பரத் ஜாக்பாட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வெளியில பெரிய லெவலுக்கு தெரியற லெவலுக்கான ஒரு படமா இந்த படம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் இமீடியட்டா எனக்கு ஒரு ஹிந்தி ஃபிலிம் வந்திருக்கு. ஸோ அதை கூடிய சீக்கிரம் நான் தொட மாறும், கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்டிங். பட் நானே டப் பண்ணலாம் இருக்கேன் சார் ரெண்டு படத்துக்குமே. மலையாளமும் நானே டப் பண்ணலாம் இருக்கேன், ஹிந்தியும் நானே டப்பிங் பண்ணலாம் இருக்கேன். ஒன்றும் டிசைட் பண்ணல. இப்போதைக்கு கேலிக்கட்டு தான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஷூட்டிங் தான் போகிறேன்னா ரிசப்ஷனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும், இன்னும் எதுவுமே பிளான் பண்ணல. போயிடுச்சு, நான் 25 நாள் ஷூட்டிங் முடிஞ்சுது. இப்போ திருப்பி பாம்பே கிளம்புறேன். இல்லை சார், இந்த படமே வந்துட்டு ஜாக்பாட்டே ஒரு 4 பேர் பற்றின கதை, ஒருத்தர் ஏமாத்திக்கிற கதை. இது ஆக்சுவலாக இதில் ஜோடிங்கிறதே கிடையாது. சொன்னால் நான் தப்பிச்சேன் கல்யாணத்துக்கு அப்புறம் திருப்பி அங்கே போய் நடிக்கும் போது. ஸோ ஜோடிங்கிறது யாருமே கிடையாது, 4 பேர் ஏமாத்திக்கிற மாதிரியான ஒரு கதை இது ஆக்சுவலாக. ஜாக்பாட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஃபிலிம் கோவா பாம்பே பேங்காக்ல நடக்கும், ஷிப்பில் நடக்கும் ஃபுல்லாக. இந்த கெசினோஸ்லாம் இருக்குல்ல,
அந்த ஜாக்பாட் கேசினோக்குள்ள நடக்கிற ஒரு கதை. அது மெயின்டைன் பண்ண முடியாது சார். ஆக்சுவலாக உடம்புக்கு உடம்பு ரீதியாக அதில் ஹெல்த்தி கிடையாது. ஆக்சுவலாக அந்த டயட் அந்த ஒர்க் அவுட்லாம் வந்துட்டு அந்த டயத்துக்கு வேணும்போது பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டு நார்மலான ஹெல்த்தியான டயட்டுக்கு வந்துட்டேன் நான். இப்போது ஒரு ரெண்டு பேக் இருக்குது, மீதி ஒரு நாலு பேக் பண்ணணும்னா திருப்பியும் அதுக்கான வேற ஒரு ரொட்டீனுக்கு போகணும் அது. ஆக்சுவலாக அந்த அதனால் திருப்பி தேவைன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெகுலரான ஒரு ஹெல்த்தியான டயட்டுக்கு வந்துட்டேன். மறுபடியும் எல்லாரும் 14th ஈவினிங் கண்டிப்பாக வாங்க. என்னையும் ஜஸ்ட்லியும் ப்ளஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ.